நம்ம கடலூர் புத்தர் குடும்பங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடலூர் மூத்த குடிமக்கள் அந்த கூட்டத்திற்கு 7வது ஆண்டு விழா துவக்கம் இவ்வளவு சேர்ந்து சிறப்பமாக நடைபெறுவது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்பவும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்றால், இளைஞர்கள் என்றால் ஒரு கூட்டம் என்றால் நிறைய கூடுவார்கள், நடுத்தர மக்கள் நிறைய கூடுவார்கள், ஆனால் முதியவர்கள் வந்து தன்னுடைய பொருட்படுத்தாமல் இவ்வளவு தூரம் வந்து கலந்து கொண்டிருந்த திரும்பி பெறுவதற்கு மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆன் பண்ணிக்கலாம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் நம்ம மூத்த குடிமக்கள் இயக்கத்திற்கு சிட்டுக்குருவி போல ஓடியாக வேலை செய்யும் தர்மேந்திர சார் அவர்களுக்கும் மற்றபடி முன்னிலை வகிக்கும் மூத்தவர் பெரியவர் கௌரவ ஆலோசகர் எம்.வி. சம்பந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாற்றும் ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் மற்றும் மாவட்ட சமூக நலவாளர் அவர்களுக்கும் நமது தொகுத்த தலைவர் திட்ட வேளாண்மை அலுவலர் திருத்த ஜில்லா திரு வேணுகோபால் ராமலிங்கம் சார் அவர்களுக்கும் சத்யபாபு அவர்களுக்கும் மற்றும் நமது மூத்த குடிமக்கள் நலன் நிர்வாகிகள் அனைவருக்கும் அதைவிட முக்கியமானது உறுப்பினர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உறுப்பினர்கள் இல்லை என்றால் நலக்கூட்டமைப்பே வந்து சிறப்பாக செயல்பட முடியாது. எப்படி ஒரு ஆழமர மக்களுடைய வீடுகளில் வந்து பக்கபலமாக இருந்து அந்த மரத்தை தாக்கி பிடித்து நிற்கிறதோ அதே போன்று உறுப்பினராகிய நீங்கள் இந்த நலக்கூட்டமைப்பை அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உடலமைப்பும் நீத்திருக்க வைக்கிறது. நான் எல்கேஜிக்கு 2-3 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி ஒரு உறுப்பினர்களும் நல்லா இருந்தாலும் என்னுடைய சில தேவைகள் என்னவோ எல்கேஜிக்கு அதை குறிப்பிட்டு நான் செய்து என்னுடைய கடமை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து போயிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் வந்து மிகவும் பெரும் சிறப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அடிக்கடி வாரந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒரு அலர்ட் ஒரு மெடிக்கல் கேம்ப் இவையெல்லாம் முறையாக சொத்துக்காக தாங்கவரை கொள்வதும் சொத்துக்காக தாங்கவரை
ஒரு மாதம் 2 வருஷமும் 3 வருஷமும் சென்று மாவட்டத்தை இவங்க வெளியேற்றாங்க. இவங்க வெளியேற்றோம் அவங்க என்ன நடத்த முடியக்கூடிய சூழல்
அதுதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம வாழ்ந்து வந்து ஒரு பெரிய ஓகே சார், ஓகே சார்.